ஹே ஹலோ டூபர் வீடியோஸ் எல்லாரும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனதர் வீடியோ இன்சைட் த ஹோம். ஏன்னா வெளில போக முடியாது, ஸோ அதனால் வீட்டில் இருந்தே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சேம் டல்கோனா காஃபி எல்லாரும் பண்ணாங்க, நம்ம மட்டும் பண்ணலாம். எப்படி டல்கோனா காஃபி, நம்மளும் டல்கோனா காஃபி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட போகிறேன். நான் காஃபி டே கூட போய் சாப்பிட்டது கிடையாது. ஸோ நம்மளே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி வீட்டில் சண்டே ஜாலியாக ஃபேமிலியோடு இந்த டல்கோனா காஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது டல்கோனா காஃபியோட ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா, சவுத் கொரியாவில் நம்மள மாதிரியே குவாரண்டைன் டேஸில் வேலை இல்லாமல் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வேர்ல்டு ஃபேமஸ் டல்கோனா காஃபி, நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இது ரொம்ப சிம்பிள், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செய்யலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னா, காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி, நம்ம நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி, அது எந்த பிராண்ட் ஆகுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. சுகரு, அப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரு, பீட்டர் இருந்தால் பீட்டர், அப்படி இல்லைனா நீங்கள் கையிலே வந்து அதை விஸ்க் பண்ணலாம், அந்த விஸ்கரை வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டல்கோனா காஃபி செய்யலாம். மெயினாக மில்க், ஹாட் மில்க்கு இல்லைனா கோல்டு மில்க்கு. கோல்டு மில்க்னா மில்க்னால் வந்து உங்களுக்கு அதுனா காஃபி சொல்லுவாங்க, ஐஸ் கோல்டு காஃபியாக அந்த காஃபி. ஹாட் மில்க், ஹாட் மில்க் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம குடிக்கிற காஃபி மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட இன்க்ரீடியண்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி ஓகேவா, அப்புறம் வந்து சுகர். நான் வந்து கோல்டு மில்க் எடுத்துருக்கேன், ஹாட் மில்க்கும் பண்ண போகிறேன், அதுவும் பண்ணி சொல்கிறேன். பட் இப்போ கோல்டு மில்க் இருக்குது, ஐஸ் க்யூப்ஸ், இந்த பீட்டரு, அவ்வளோதான், கிளாஸு. ஸோ இந்த பவுலில் போட்டு நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி 2 டேபிள்ஸ்பூன். லைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன் டாப்பிங்க்காக. அப்புறமா சுகர், அதே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர். எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஹாஃப் கப் ஓகே, யார்கிட்ட சொல்கிறாதீங்க. அப்புறம் அதே ஈக்குவல் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் நல்லா ஹாட் வாட்டர். ஃபர்ஸ்ட் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு இப்படி கலந்துட்டு வீட்டில் பண்ணுறதே கை வலிக்குது. ஆனால் வீட்டில் பண்ணால் நம்ம மேலெலாம் தெளிக்குது, ஏன்னா அதில் வந்து ஒரு கப் மாதிரி இருக்கா, அது இதில் செட் ஆகலை. ஸோ அதனால் ஹேண்ட் விஸ்கே எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் 10 மினிட்ஸ் பண்ணதில் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ ஹேண்ட் பீட் பண்ண போகிறேன் ஒரு 10 மினிட்ஸ்.
சூப்பராக இருந்துச்சுல. ஒரு 5 மினிட்ஸ் ஓகே. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப்ஸ். நெக்ஸ்ட்டு நல்லா கோல்டு மில்க்கு. இப்போ இதை டாப்பிங் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஹாட் மில்க் வந்துச்சு. ஹாட் மில்கில் டாப்பிங் பண்ணுங்க. ஓகே. ஸோ கல்பனா காஃபி இஸ் ஹியர், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்ல போனேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பைட் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோமா, ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கள் கேமரா உமன் என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ ஆன் பண்ணாமல் அவள் நம்ம ஃபோட்டோலேயே வச்சு எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இப்படி ஆகிடுச்சு. ஆனால் அதுக்காக தான் நான் செகண்டாக இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ இதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இது சாப்பிட்றதுக்காக ஒரு ஐட்டம் வச்சுருக்கானே, சூப்பர் கஞ்சிச்சா. ஸோ நான் இது குடிச்சேன்ல, இது வந்து நம்ம பிளெயின் மில்க் ஊற்றினதால கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் கொஞ்சம் சுகர் அந்த மில்கில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஸோ இது எப்படின்னா, நான் நார்மல் காஃபி போனோன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 மினிட்ஸ்க்கு ஆகாது, 2 மினிட்ஸ் பால் எடுத்து போட்டு காஃபி தூள் போட்டு கலந்துடலாம். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் ஆகுது இது பண்ணுறதுக்கு. ஸோ இது நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள பண்ணி கொடுன்னு சொன்னீங்கன்னா செம்மடி அடிப்பாங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்களே ஆர்டர் பண்ணிக்கணும். இது ப்ளஸ் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணி உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஃபி டேயில் போனீங்கன்னா உட்காந்து பொறுமையாக ஒரு 1 ஹவர் இப்படி பண்ணி குடிக்கணும். அதுக்கு தான் இது காஃபி. டேஸ்ட் வைஸ் இட்ஸ் அ கோல்ட் காஃபி, இதில் பண்ணால் கொஞ்சம் ஹாட் காஃபி அவ்வளோதான். தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் இட் டேஸ்ட் குட், சில்லுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அதுவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. ரிவ்யூ கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் பீட் பண்ணோம், கை வலிச்சுனா நான் திட்டாதீங்க. நான் பொறுப்பு கிடையாது, இந்த கல்பனா காஃபி கண்டுபிடிச்சவங்க தான் பொறுப்பு. நானும் உங்களை மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு கையெல்லாம் வலிக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சாகர். டேக் கேர், தேங்க்யூ, பை பை.